ஹாய் ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா பெசரட் தோசை எப்படி செய்கிறது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி தோசை சுடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பெசரட் தோசை செஞ்சு பாருங்கள். பெசரட் செய்கிறதுக்கு 2 கப்பு வந்து பயத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட 1 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு இல்லை ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். அரிசியை நல்லா கழுவிடுங்க, பயத்தம்பருப்பையும் நல்லா கழுவிடுங்க. கழுவின பிறகு இது வந்து குறைஞ்சது 1-8 மணி நேரம் ஊறணுங்க. 8 மணி நேரம் ஊறணும். அப்படி இல்லைனா 1 நைட்டு ஃபுல்லாக கூட ஊறிட்டு அடுத்த நாள் மார்னிங் கூட நீங்கள் அரைச்சி உடனே தோசை சுடலாம். 3 சீரகம் சேர்த்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சில்லி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போத்துக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் வந்து நம்ம கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இஞ்சி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து 1/4 தாங்க, மீடியமாக ரொம்ப நைஸாக வந்து நம்ம அரைக்கக்கூடாது. இது வந்து நம்ம கையில் வச்சு இப்படி பார்த்தோன்னா ஓரளவுக்கு நர நர இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து அரைக்கணும். இதில் வந்து ரொம்பவும் தண்ணி சேர்த்துலாம் அரைக்காதீங்க, அந்த ஊர்னா அந்த தண்ணியே போதும். உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு பார்க்கும் போது, நீங்கள் இப்படி அதில் கை ரெண்டு இதையும் தேய்க்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நர நரன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு தான், இந்த லெவலுக்கு தான் நீங்கள் அரைக்கணும். ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெசரட் தோசை வந்து ஆக்சுவலாக வந்து புளிக்க தேவையில்லை, நீங்கள் உடனே அரைச்சி உடனே தோசை சுட்டு சாப்பிட்லாம். வாங்க தோசை சுடலாம். இது வந்து நார்மல் தோசை மாதிரி கிடையாது, ஸோ அதை நல்லா வேகணும். அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நடுவில் வேகும் போது வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை சுடுங்க. அப்போ தான் நல்லா அந்த இதெல்லாம் வேகும். இது வந்து திருப்பி கொடுத்தும் ஒரு வாட்டி நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறம் இந்த சைடில் நம்ம திருப்பி கொடுத்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் போது எடுக்க வேண்டியது தான். திருப்பினதுக்கப்புறம் 1 மினிட் இப்படி இருக்கட்டும். ரொம்ப நேரமும் இந்த ஸ்டேஜில் அப்படியே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பியாக வராது தோசை. நீங்கள் உடனே 1 மினிட்டில் திருப்பிடுங்க. ப்ளெயின் பெசரட் தோசை செஞ்சாச்சுங்க. இப்போ அடுத்தது செய்ய போகிறது வந்து ஆனியன் பெசரட் செய்ய போகிறேன். ஆனியன் பெசரட் செய்கிறதுக்கு வந்து ஆனியன் நல்லா புதுசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆனியன் பெசரட்னால ஆனியன் வந்து நான் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதோட ஆனியனோடு சேர்த்து நீங்கள் வேறு இஞ்சி பூண்டுலாம் வந்து சாப் பண்ணி போடலாம். இதோடு சேர்ந்து கொத்தமல்லி அதிகமாக, கருவேப்பிலை அதிகமாக, உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இதில் வந்து தேங்காய் துருவனதை கூட மேலே தூவி இந்த வெங்காயம், அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், அப்புறம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கூட போடுவாங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்கும்.
போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த ஆனியன் வந்து நல்லா வந்து அந்த உங்களுக்கு அந்த மாவோட வந்து லைட்டாக வந்து ஒட்டும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உதிராது. நீங்கள் திருப்பி போட்டாலும் சரி, நீங்கள் எடுக்கும் போதும் சரி, அது வந்து உதிராமல் இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தா தவால அப்படி எடுக்கும் போது அப்படியே அதுலேயே பாதி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உதிராது. ஆந்திரா பெசரட் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ பிளெயின் பெசரட்டும் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வந்து ஆனியன் பெசரட்டும் செஞ்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட ஒரு கார சட்னியோ இல்லை உங்களுக்கு எந்த விதமான சட்னியோ, உங்களுக்கு தேங்காய் சட்னி எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் வரும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பார்க்காம இருந்தாலோ இல்லை மிஸ் பண்ணியிருந்தாலோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.